பெண்கள் வந்து சிரிக்க தெரியாது அப்படின்னு சொல்லல, சில பெண்களுக்கு எல்லா அஞ்சு விரலுமே ஒரே மாதிரி இருக்காது. இல்ல, அந்த அஞ்சு விரலும் ஒரே மாதிரின்னு சொல்லாது. ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் வந்து இயல்பாகவே ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். அந்த குணங்கள் தான் அந்த பெண்களுக்கு சில பெண்களுக்கு அப்படி வருதுண்டு, அதைத்தான் நான் நினைக்கிறேன். என்ன சொன்னா, நான் நார்மலாவே கைப்பிடிக்கிறேன், இல்ல லேஞ்சு பிடிக்கிறேன், நார்மலாவே பல்ல காட்டி திரிப்பேன். அது வந்து எந்த இயல்பா இருக்கலாம், ஆனா மற்ற பெண்களுக்கு அது ஒரு இயல்பு அவங்க வச்சிருக்கிறாங்கன்னு தான் நான் யோசிக்கிறேன். மற்றபடி அவங்க வேறு எதுக்காகவுமே இல்ல. ஒரு கோயிலுக்கு போறேன்னு சொன்னாலும் அவர்களுக்காக ஒரு சிறந்த வழிகாட்டி அருமையில்லை. இப்ப எங்கட கோயிலுக்கு ஒரு வெளிநாட்டவர்கள் வருகிறார்கள் சொன்னா, நாங்கள் அவர்களுக்கான ஒரு சிறந்த வழிகாட்டுகளை நாங்கள் வழங்கவில்லை. அதனாலதான் அவர்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி நடந்து கொள்கிறார்கள். வழியில போயிடாதவர்கள் பெரிய ஆக்கள் கூட தன்னை பிள்ளையை ஏற்றி கொண்டு ஏதாவது கலாச்சிட்டு தான் போவினாங்க, ஏதாவது சொல்லிட்டு தான் போவினாங்க. பிள்ளைகளை இப்ப வந்து உங்க பேரன் அப்படி இல்லை, இப்ப பாய்ஸ் கோயிலுக்கு எல்லாம் போயலாம், வெளியில இருந்தா ஒரே பாய்ஸ் கூட்டமா இருக்கும். பிள்ளைகள்லாம் இந்த பயப்படுறேன், ஐயோ என்னண்டு போறது, இப்ப சைக்கிள்ல போயிடும், உங்க வாங்க இதை பேர் அப்படி இப்படின்னு எல்லாருமே சின்னன்ல இருந்து பெரியாக்கள் மட்டும். இப்ப சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியாக்களா இருந்தாலும் சரி, இப்ப அதுவும் பேரண்ட்ஸ் அது அது அப்பா மாதிரி இருக்கிற பெரியாக்கள்லாம் இப்ப மொத்தம் ஜென்ஸ் இப்ப இது என்றாலும் பரவாயில்ல அப்படி இதான் மாட்டிதான். பெரியாக்கள்லாம் அப்படி மோசமா இருக்கிறவ அதுதான் இப்ப அதான் எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கும். மற்ற இந்தியா விட அப்ப கேர்ள்ஸுக்கு அது ஒரு பிரச்சனை, மற்றது வெளியில போறது அவாசன மாதிரி உடுப்புகள் போட்டுன்னு அது சொல்லுவேன் நம்ம ஏதாவது அப்படி எல்லாம் கமெண்ட் அடிக்கிறதே எல்லாருக்கும் வேலை. இப்ப அப்ப அதான் பெண்களுக்கு இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு பெண் வந்து அவளது விருப்பத்துக்கு மாறாக செயல்படுறாள். உதாரணமா வந்து அவள் ஒரு ட்ரெஸ் பண்றதுன்னு சொன்னாலோ அல்லது ஒரு வெளியிடத்தை போறதுன்னு சொன்னாலோ எல்லா எதிர்க்கு முடிவெடுக்கிறேன்னு சொன்னாலும் பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு ஒரு அனுமதி கேட்க வேண்டிய ஒரு நிலையில இருக்குது. இப்போ ஒரு பழைய ஒரு அவள் ஒரு பெண் வந்து படிக்கிறதா இருந்தாலும் சரி, இப்போ ஒரு யூனிவர்சிட்டி கிடைக்கலன்னு சொன்னால் ஒரு வெளி மாவட்டம்னு சொன்னால் பெண் பெண்ணி பெண்களுக்குல இல்லை போகிறாங்க அங்கே வேண்டாம், ஒரு எங்களோட மாவட்டத்திலேயே படிக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு அதே ஒரு பெண்ணு சுதந்திரத்துக்கு எதிராக அடக்குப்புறப்பட்டு அவளது விருப்பத்துக்கு மாறாக வாழ்ந்து வந்திருக்கார். வெளியில் வேற வேறு தேடி போகிறதுக்கு பாதுகாப்பு இல்லாதவங்கத்தான் வீட்டில் இருக்கலாம். பயத்தில் அண்ணா இல்லாதவங்க, அப்பா இல்லாதவங்க, அவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லைன்றதால வெளியில் தனியாக எதுவும் போக முடியாது. அவங்களுக்கு சுதந்திரமாக எங்கேயுமே போக முடியாது. வேலைக்கு போகிறேன்டா அங்கே ஒரு பிரச்சனை, அப்படி நிறைய பிரச்சனையை போக்குவரத்தில் எதிர்நோக்க முடியுது. அப்படி ஓப்பன் பண்ணினாலும் நீங்கள் போகாமல் இருந்தால் முடிவிடலாம். அது வந்து போதையே இருக்கு, அது ஒரு போதை வந்து அதுக்கு பிடிச்சா அது திருப்பி அது வந்து அறிவிடாது செய்யறது வீடு என்னது சொல்லுங்க. இல்ல அப்படி அடிச்சாலும் இருக்கலாம், போங்க போகாம போகாம ஒரு ஆள் ரெண்டு பேரால மத்தவே இல்லை பாதிக்கப்படணும் அப்படி வந்துட்டுல சில பேர் திக்கணும். ஆனா கூட எல்லாரும் அங்க பார்த்தா ஆறு மணிக்கு அங்கதான் எல்லாரும் போயினும் டிவியில எல்லாத்துலயும் சொல்லப்படுது. அப்ப இல்ல 90% பாய்ஸ் வந்து மது போதைக்கு சரியாவே அடிமைப்பட்டுறாங்க. அதே நேரம் இப்ப ஸ்கூல் மதுவை ஒழிக்கிற ஒரு நல்ல விஷயம் தான். அதை ஒழிக்க வேண்டும் என்னுடைய வேண்டுகோளும் கூட.
மது போதிய சின்ன பிள்ளையை சொன்னா கூட அந்த பிள்ளைய ஏற்காது. அது எதையுமே அந்த பையன் அதைத்தான் செய்ய பார்க்கணும்னு சொல்லி அதை தட்டி கடிக்கிறாங்க சொல்லி அதை எப்பயுமே அதால நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லி சொல்றேன். அப்படி நிப்பாட்ட முடியாத சந்தர்ப்பம் இருக்கேக்குல எந்த பெண்ணும் தனிமையில போக யோசிப்பாளா? அதை தடுக்க முடியாம எல்லாருமே இருக்கேக்குல தற்பாதுகாப்புக்காண்டி அவள் தனியவே போமாட்டாள். பாதுகாத்துக்கொள்வதற்கான ஒரு பயிற்சி பாடசாலை மட்டங்கள்ல கொடுக்கப்படுகிறது, இது பண்ணப்படுது. ஆனா இந்த யாழ்ப்பாணத்துல அல்லது வடமாகாணத்துல அதுக்கான பயிற்சியை உங்களால ஏன் பெற்றுக்கொள்ள இல்லாம இருக்குது, ஏன் அதுக்கான பிரச்சனை அப்படின்னு சொன்னா எல்லா பெண்களுக்குமே பொதுவா அந்த பயிற்சியை கொண்டு வரணும். அப்படின்னு சொன்னா பொதுவான பயிற்சி என்று சொல்லி எல்லாருக்குமே அதை கொடுக்கணும். எல்லாரும் அதை பெற்றுக்கொள்றதுக்கு சந்தர்ப்பம் வழங்கினா பெண்கள் நார்மலாவே 12 மணிக்குள்ள 1 மணிக்குமே போவாங்க வெளியில. நல்ல ஒரு விஷயம் தான். ஏனென்றால் முன்னொரு காலத்துல அப்படி இருந்தது, இந்த காப்பு கலையல் அதுக்கு ஊக்கம் ஆக்கம் அளித்து நடந்தது. இப்ப என்னன்னு சொன்னால் இந்த பிசி என்ற ஒரு பதம் வந்தது எல்லாருக்கும் எதுவுமே செய்கிறாங்க, ஐயோ நான் பிசி பிசி என்று தான் நினைக்கிறேன். ஆனபடியாலையும் வேற வேற காரணங்களாலையும் அது தட்டி கழிச்சோடு தான் போயினேன். ஆனால் பழகிறதாலே எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அது பழகிறது நல்லது என்று தான் நினைக்கிறோம் என்றுதான் என் கருத்து. உங்களோடு நாம் இருப்போம், நீங்கள் பறந்து செல்ல நாங்கள் சிறகுகளாயிருப்போம். அழையுங்கள் 0715-247-247.